Good morning. In the eye donation fortnight, public order eye donation awareness increase பண்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். கண் தானம் ஒருவர் இறந்த பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு தானம். ரொம்ப சில உறுப்புகளே இறப்புக்கு அப்புறமா எடுத்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸில் உடம்புல ஒருத்தரோட உறுப்பை மாற்றி இன்னொருத்தருக்கு வைக்கும்போது அதோட சக்ஸஸ்ன்னு பார்த்தா கண் தானத்தோட சக்ஸஸ் மற்ற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸை விட ரொம்ப ஜாஸ்தி. கண்ணில் வந்து ரத்த குழாய்கள் கிடையாது, அதனால ரிஜெக்ஷன் ரேட்ஸ் ரொம்ப கம்மி. கண் தானம் பரவலாக நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு முன்னை விட, அதனால அதோட சிக்னிஃபிகன்ஸும் சரி அதை செய்ய முன்வரவங்களும் சரி முன்னை விட இப்போ ஜாஸ்தி. பட் அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம அந்த கோவிட் சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால கண் தானம் பெறறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பப்ளிக் மத்தியில் கொஞ்சம் அதை பற்றின உணர்வும் கம்மியாகி மேபி கொஞ்சம் பயமும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐ டொனேஷன் ஃபார்ட்நைட்டில் நம்ம இதை பற்றி தகவல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பப்ளிக்கோட அவேர்னஸ் மறுபடியும் இதுக்கு எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண் தானம்னு சொல்லும்போது நம்ம கண்ணோட ஃப்ரண்ட் பிளாக் போர்ஷன் ஆஃப் தி ஐ கருவிழின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கண் மொத்த கண்ணும் மூளையோட நரம்பால் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்த கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்துவது சாத்தியம் கிடையாது. கருவிழியோட தானம் அண்ட் கருவிழி மாற்று ஆப்ரேஷனே கண் மாற்று ஆப்ரேஷன்னு நம்ம பரவலாக சொல்கிறோம். இதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப ஓல்ட் ஏஜ் எல்லாத்துலேயும் கண் தானம் கொடுக்க முடியும். அண்ட் அந்த நம்ம எடுத்துக்கிற டிஷ்யூவை சில பேரமீட்டர்ஸ் வச்சு அசஸ் பண்ணுவோம். இந்த டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு உகந்ததா, இதை எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ண பிறகு 75-80% உண்டான டிஷ்யூ யூஸ் ஆகிடும். சப்போஸ் அந்த டிஷ்யூவில் தழும்பு இருக்குது, இல்லை அந்த டிஷ்யூவோட குவாலிட்டி கண்ணை பொருத்தி வைக்கிறதுக்கு சரியா இல்லைன்னு நம்ம டாக்டர் டிசைட் பண்ணாங்கன்னா அப்போ கூட அந்த கருவிழியை அந்த கண்ணை ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தலாம். ஸோ அந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தும் போது அதோட விளைவுனால நிறைய பேஷண்ட்ஸ் பலனடைய வாய்ப்பு இருக்குது. அதனால கண் தானம் யார் வேணால் எப்போ வேணால் இறந்த பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு தானம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆமாம், கண் தானம் எடுத்த பிறகு அந்த இடத்த துப்புரவாக வச்சு எமைகளை மூடிடுவோம். ஸோ வெளியேந்து பார்க்குறதுக்கு முகத்தில் எந்த மாற்றமும் தெரியாது இறந்தவங்களோட முகத்தில். கண் தானம் கொடுக்க முடிவு செய்த உடனே ஐ பேங்க்கை கால் பண்ண வேண்டியது கூட இருக்கிறவங்களுடைய முதல் வேலை. இரண்டாவதாக அந்த ரூமில் இறந்தவங்களோட முகத்துக்கு மேலே ஃபேன் ஏதாவது இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அதை கண் உலர்ந்து போகிறத அது அவாய்ட் பண்ணும். அதே போல் இமைகளை மூடி வச்சு மேலே சில்லுன்னு ஒரு துணியோ இல்லை கொஞ்சம் ஐஸ் பேக்கோ வச்சாங்கன்னா அந்த கருவிழி ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அது உபயோகப்படும். ஸோ கண் தானத்துக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஹாட்லைன் நம்பர் இருக்குது, அதாவது அந்த நம்பர் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம். ஸோ இந்த நம்பர் சங்கர் நேத்ராலயா பொறுத்த வரைக்கும் 2828-1919, இதுதான் சங்கர் நேத்ராலயாவோட ஹாட்லைன். 2828-1919 நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷனை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உடனே தி ஐ டொனேஷன் டீம் வில் ஸ்விங் இன் டு ஆக்ஷன். டிஸ்டன்ஸை பொறுத்து 15 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 45 நிமிஷத்துக்குள்ளே டீம் உங்கள் ரெசிடென்ஸுக்கு வந்துடும், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துடும். அண்ட் கண் தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டாயமான ரிக்குவயர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இறந்தவங்க கண்தானம் கொடுக்கணும்னு விரும்பியிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் தனக்கு கிட்டத்து ரிலேஷன்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா போகும். அவங்க பிளெட்ஜ் எடுத்திருந்தாங்கன்னா பிளெட்ஜ் கார்டு ஆக்சசபிளாக வச்சுருந்தாங்கன்னா அதுவும் போகும். சப்போஸ் அவங்க பிளெட்ஜும் எடுக்கலை, அவங்க கண் தானத்தை பற்றி இறக்கிறதுக்கு முன்னால் எதுவும் பேசலைன்னா கூட நெக்ஸ்ட் ஆஃப் கின் இருக்கிறதுக்குள்ள கிட்டத்து சொந்தக்காரங்க கண் தானம் கொடுக்கணும்னு விரும்பினாங்கன்னா தட் இஸ் டோட்டலி அக்செப்டபிள். அப்போ கூட நீங்கள் கண் தானத்துக்கு எங்கள் ஹாட்லைனையும் இல்லை இருக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஐ பேங்கோட ஹாட்லைனையும் கால் பண்ணிங்கன்னா கண் தானம் நிறைவேறும். ஸோ அந்த பிளெட்ஜுங்கிறது ஒரு ப்ராபகேண்டா, அது ஒரு அவேர்னஸ் கிரியேட்டிங் டூல். நம்ம பிளெட்ஜ் பண்ணோம்னா நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் இதே மாதிரி கண் தானம் கொடுக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. ஆனால் பிளெட்ஜ் வந்து ரிக்குவயர்மெண்ட் கிடையாது, பிளெட்ஜ் இல்லைன்னா கண் தானம் கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. பிளெட்ஜை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கண் தானம் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க தன்னோட விருப்பத்தை கிட்டத்து சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து அந்த தருணம் வரும்போது உடனே ஐ பேங்கை காண்டாக்ட் பண்ணணும். இது ரெண்டு தான் கண் தானம் நடைபெறதுக்கான முக்கியமான தேவைகள்.
கண்தானத்தை பத்தின அவேர்னஸ் இப்போ முன்ன விட இப்போ ரொம்ப நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வர ஜெனரேஷன்ஸ் அதோட முக்கியம், அதை பண்ணணுங்கிற ஆர்வம் எல்லாமே அவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ சோசியல் மீடியா மெசேஜஸ் நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால ஒரு மேகசின்லயோ நியூஸ் பேப்பர்லயோ மட்டும்தான் இதை பத்தி யூனோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறது அவசியமா இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ கிரீஃப் கவுன்சிலிங்கிற முறையில கண்தானத்தை சில பல வருஷமா அதிகம் பண்ணிட்டு வரோம். இது என்னன்னா மருத்துவமனைகள்ல ஐசியூ மாதிரி லொகேஷன்ஸ்ல எங்க இறப்பு நேரிடலாமோ அங்க கண்தானத்துக்கு உண்டான கவுன்சிலர்ஸ், அதை பத்தி கவுன்சில் பண்றவங்க எங்க ஹாஸ்பிட்டல் சார்பா அங்க இருப்பாங்க. எங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, கருவிழி மாத்திரை ஆபரேஷன் எங்க நடந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் சார்பா கிரீஃப் கவுன்சிலர்ஸ் ஜெனரல் மருத்துவமனையில இருப்பாங்க. இறப்பு நேரும் போது அந்த கிட்டத்து உறவினருக்கு மனம் கோணாம அவங்களுக்கு வேண்டிய மாதிரி பக்குவமா பேசி கண்தானத்தோட முக்கியத்துவங்களை அவங்க சொல்லும் போது அதை கேட்டுட்டு தானத்துக்கு முன் வரதும் நிறைய இப்ப நடக்குது. சைட் அம்பாசிடர்ங்கிறது ஒரு பெரிய பதவியோ இல்ல பொறுப்போ கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சோஷியல் காஸ்க்காக நம்மள அர்ப்பணிச்சுக்கிறதுக்கான வில்லிங்னஸ், அவ்வளவுதான். யார் வேணா சைட் அம்பாசிடர் ஆகலாம், பிளட் ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணலாம், கண்தானத்தை பத்தி மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம், இல்ல இறப்பு நேரிடும் போது கண்தானம் நடைபெறத்துக்கு அவங்க வசதி பண்ணி தரலாம், கிட்டத்து உறவினர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும் போது இவங்க அதுக்கு வழிமுறைகளை சொல்லி தரலாம், அண்ட் காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி குரூப்ஸில் இதோட அவேர்னஸை பரப்பலாம். இது மாதிரி கண்தான சம்பந்தமான பல சில முயற்சிகளை எடுக்கிறவங்க யாருமே சைட் அம்பாசிடர் தான். இதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் அவசியம் கிடையாது. இந்த ஐடோனேஷன் ஃபார்ட் நைட்டில் ஆஸ் அ கன்க்ளூடிங் ரிமார்க் நான் சொல்கிறது ஒரே ஒரு மெசேஜ் தான், கண்தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு டிஃபிகல்ட் ஜாபோ, இது இறப்பு நேரிடும் போது நம்ம இதுக்கு முக்கியம் கொடுக்க முடியுமாங்கிற யோசனையோ உங்கள் மனசுலேருந்து நீக்கிடுங்க. பிகாஸ் ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால். இதுக்கு பிளெட்ஜ் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும், இறந்தவங்க இதை பற்றி பேசியிருந்தாலும் பேசாட்டியும், கிட்டத்து உறவினர் பக்கத்தில் இருக்கிற ஐ பேங்க்குக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியது தான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு தேவை. ஸோ மிச்சம் உள்ளது ஐ பேங்க்ஸ் வில் ஸ்விங் இன் டு ஆக்ஷன் அண்ட் அவங்களோட டீம் அனுப்புவாங்க. அண்ட் அங்கேருந்து நம்ம டிஷ்யூ ரிட்ரீவ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை அசஸ் பண்ணி பேஷண்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதை எங்ககிட்ட விட்டுருங்க. அந்த ஒரு ஃபோன் கால் நீங்கள் பண்ணுறது ஒன்று இல்லை, சமயத்தில் ரெண்டு இல்லை. இப்போ கருவிழியோட லேயர் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால மோர் தென் 2 or 3 பெனிஃபிஷரிஸ்க்கு லைஃப் லாங்காக பார்வை கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபோன் கால் ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் நான் கொடுக்குற மெசேஜ். தேங்க்யூ.